குழந்தைகளுக்கான குட்டி நிதி கதைகளுக்கு சோனி காக்டெய்ல் கிட்ஸ் சமர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் புது புது வீடியோக்களை உடனே பார்க்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட பேரு பீர்பாலோட கிச்சடி. ஒரு நாள் டில்லியில ரொம்ப பனியா இருந்தது. அந்த பனியில பேரரசர் அக்பரும் அவரோட மந்திரி பீர்பாலும் குளத்துக்கிட்ட உலாவிட்டு இருந்தாங்க. குளத்தை பார்த்து அக்பர் பீர்பால் கிட்ட கேட்டாரு, பீர்பால், இந்த குளிரில் பணத்திற்காக யாராவது இரவு முழுக்க கழுத்து வரை சில்லென்று இருக்கும் தண்ணீரில் நிற்பார்களா? பீர்பால் சொன்னாரு, நிச்சயமாக அரசே, கஷ்ட காலத்தில் தவிக்கும் மனிதர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். உடலில் வலிமை இருந்தால் கொஞ்சம் பணத்திற்காக அவர்கள் நிச்சயமாக அதை செய்ய ஒத்துக்கொள்வார்கள். பேரரசருக்கு பீர்பால் மேல ரொம்ப நம்பிக்கை. அதனால அவர் சொன்னார், இந்த மாதிரியான கொடூரமான பணியில் அப்படி ஒரு கஷ்டப்படுகின்ற மனிதனை கண்டுபிடித்து அழைத்து வந்தாயானால் நான் அவருக்கு ஆளுக்கு 100 தங்க காசுகள் கொடுக்கின்றேன். பீர்பால் சொன்னாரு, சரியரசே, நான் அந்த மாதிரி ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறேன். மறுநாள் அவர் டில்லி முழுக்க தேடி அந்த மாதிரியான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாரு. அவரை அழைச்சிட்டு பேரரசர் கிட்ட போனாரு. பேரரசர் சொன்னார், எந்தவித உதவியும் இல்லாமல், வெப்பத்துக்கு எந்த வழியும் இல்லாமல், கழுத்து வரை சில்லென்று இருக்கும் தண்ணீரில் இரவு முழுக்க நீ நிற்க வேண்டும். எந்த உதவியும் இல்லாமல் இந்த நிபந்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயா? அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், அரசே, வயிறு காயும் போது மனுஷன் எதை வேண்டுமானாலும் செய்யறதுக்கு ஒற்றுக்கொள்வான். நான் இதை செய்து காட்டுகின்றேன். இப்படி சொல்லி அந்த மனிதர் ராத்திரி முழுக்க குளத்தில் நிற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. பேரரசர் ஒரு சிப்பாயை கூப்பிட்டு சொன்னார், இந்த மனிதர் அரண்மனைக்கு வெளியில் இருக்கின்ற குளத்தில் இரவு முழுக்க கழுத்து வரை தண்ணீரில் நின்று கொண்டு இருப்பார். இரவில் ஒரு முறையும் அவரை குளத்திலிருந்து வெளியில் வர அனுமதிக்காதே. அவர் அப்படி இரவு முழுக்க தண்ணீரில் நின்றால் விடியற்காலையில் என்னிடம் அழைத்து கொண்டு வா. சரி அரசே அப்படின்னு சொல்லி சிப்பாய் அந்த மனிதரை அழைச்சிட்டு போனாரு. திட்டமிட்ட மாதிரி அந்த மனிதர் இரவிலிருந்து விடியற்காலை வரை கழுத்து வர தண்ணீரில் இறங்கி நின்றாரு. ராத்திரி ரொம்ப பனியா இருந்தது. அந்த பனியில சில்லுன்னு இருக்க தண்ணியில அவர் நடுங்கிட்டு இருந்தாரு. இரவு முழுக்க சில்லுன்னு காத்து வேற அடிச்சிருந்தது. பனிக்கட்டி மாதிரி உறையிற அளவுக்கு தண்ணி சில்லுன்னு இருந்தது. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் அவ்வளவு பனியிலையும் அவர் இரவு முழுக்க அந்த குளத்திலேயே கழிச்சாரு. மறுநாள் சிப்பாய் அந்த மனிதரை ராஜா கிட்ட அழைச்சிட்டு போனாரு. ராத்திரி முழுக்க பனியில சில்லுன்னு தண்ணியில நின்னதுனால அந்த மனிதரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறத அரசர் பார்த்தாரு. பேரரசர் கேட்டார், ஏய், நீ இரவு முழுக்க நிஜமாகவே சில்லென்று இருக்கும் தண்ணீரில் இருந்தாயா? உண்மையை சொல்லு. எப்படி என்று எனக்கு சொல்லு. அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், ஐயா, அரண்மனையோட முதல் மாடியில விளக்கு ஒண்ணு எரிஞ்சிட்டு இருந்தது. நான் இரவு முழுக்க அந்த விளக்கையே பார்த்து நின்னுட்டு இருந்தேன். அந்த விளக்குதான் எனக்கு ஒரே ஆதரவு. அதனாலதான் என்னால அந்த குளிர கூட பொறுத்துக்க முடிஞ்சது. இப்ப அந்த மனிதருக்கு 100 தங்க காசுகள் கிடைக்க போகுதுன்றத தெரிஞ்சு இன்னொரு சிப்பாய் வைத்தறிச்சல்ல சொன்னாரு, ஐயா, இதெப்படி சரியாகும்? அரண்மனையோட மாடியில் இருந்து கொண்டிருந்த விளக்குனால் இவர் உடலுக்கு சூடு கிடைத்தது. அப்படியென்றால் அவர் உங்கள் நிபந்தனையை கடைபிடிக்கவில்லை. அதனால் அவருக்கு அந்த 100 பொற்காசுகள் கிடைக்கக்கூடாது, இல்லையா? பேரரசர் சொன்னார், நான் முன்பே என்ன சொன்னேன்? எந்த விதமான ஆதரவோ வெப்பமோ எடுத்துக்க கூடாது என்று, இல்லையா? ஆனால் நீ இந்த நிபந்தனையை கடைபிடிக்கவில்லையே. போ, கிளம்பு, வெளியே போ,
உனக்கு ஒன்றும் கிடைக்க போவதில்லை. அந்த மனிதருக்கு ஒண்ணுமே கிடைக்கல. பாவம், என்ன செய்வாரு? இந்த நிலைமையில அவர் பீர்பால் கிட்ட போனாரு. நீங்க என்ன பேரரசர் கிட்ட கூட்டிட்டு போனீங்க, 100 பொற்காசுகள் கிடைக்கும்னு சொன்னீங்க. நானும் ராத்திரி முழுக்க அந்த குளத்துல நின்னேன். எப்படின்னு எனக்கு தான் தெரியும். ஆனா இப்ப பேரரசர் எனக்கு தங்க காசுகள் கொடுக்க போறதில்ல. பீர்பாலுக்கு ஆச்சரியமா இருந்தது. பீர்பால் கேட்டார், ஏன் கொடுக்கல? அதுக்கு அந்த மனிதர் சொன்னார், ஐயா, சபையில் ஒரு சிப்பாய் கோல் மூட்டி விட்டார். அரண்மனையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கை நான் பார்த்து கொண்டு நினைத்தால்தான் என் உடலுக்கு சூடு கிடைத்ததென்று அவர் சொன்னதனால் எனக்கு பரிசு கிடைக்க கூடாதுன்னு சொல்லிவிட்டார். பீர்பாலுக்கு அந்த சிப்பாயோட விஷமம் புரிஞ்சு போச்சு. பேரரசர் அக்பருக்கு பாடம் கற்பிக்கணும்னு அவருக்கு தோணுச்சு. அதனால மறுநாள் பீர்பால் அரச சபைக்கு போகவே இல்லை. பேரரசர் ஆளை விட்டு பீர்பாலை கூப்பிட அனுப்பி வச்சாரு. பீர்பாலை சீக்கிரம் வர சொல்லு, சில முக்கியமான வேலைகளை முடிக்க வேண்டியிருக்கின்றது. தூதுவன் கிட்ட பீர்பால் சொன்னாரு, ஓஹோ, நான் கிச்சடி சமைத்து கொண்டிருக்கின்றேனே, இதோ சமையல் முடிந்துவிடும், முடிந்த உடனே நான் அரசவைக்கு வந்து விடுவேன். கொஞ்ச நேரமாகியும் பீர்பால் வராததுனால அக்பர் இன்னொரு முறை சிப்பாயை அனுப்பி வச்சாரு. பீர்பால் கிட்ட உடனே அரசவைக்கு வரும்படி சொல்லு, எல்லாரும் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பீர்பால் அந்த சிப்பாயிடம் சொன்னாரு, இதோ கிச்சடியை செய்து முடித்து கொண்டே இருக்கிறேன். இல்லை, முடித்து விட்டேன் என்றே சொல்லலாம். அதை சமைத்து உடனே நான் சபைக்கு வந்து விடுவேன். ஆனாலும் பீர்பால் சபைக்கு வரல. பேரரசர் யோசிச்சாரு, அவரே போய் பீர்பால சபைக்கு கையோட இழுத்துட்டு வரலாம்னு. அவர் சில பேர்களை அழைச்சிட்டு பீர்பாலோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாரு. தூரத்திலிருந்தே பேரரசர் வர்றதை பார்த்த பீர்பால் தன்னோட மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டாரு. அவர் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே ஒரு இடத்துல பானையை தொங்க விட்டு அதுக்கு ரொம்ப கீழே ஒவ்வொரு வத்தி குச்சியா ஏத்தி வச்சிருந்தாரு. பேரரசர் பக்கத்துல வந்ததும் இத பார்த்து சொன்னாரு, பீர்பால், இங்கு என்ன நடக்கின்றது? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? பீர்பால் சொன்னாரு, ஒன்றுமில்லை அரசே, நான் கிச்சடி சமைத்துக் கொண்டிருக்கிறேன். கிச்சடியை சமைத்து முடித்த உடனே நான் சபைக்கு வந்து விடுவேன். பேரரசுக்கு இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, கோபமும் வந்தது. அவர் சொன்னார், பீர்பால், நீ உன்னையே புத்திசாலி சாமர்த்தியசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இவ்வளவு மேலே இருக்கின்ற கிச்சடியை ஒவ்வொரு குச்சியாக எரிகின்ற நெருப்பால் எப்படி சமைக்க முடியும்? அதுக்கு பீர்பால் சொன்னாரு, ஏன் இல்லை ஐயா, அரண்மனைக்கு எதிரே இருக்கிற குளத்தில் தண்ணீரில் நின்று கொண்டிருந்த மனிதருக்கு அரண்மனையில் தூரத்தில் மாடியில் எரிந்து கொண்டிருந்த விளக்கிலிருந்து வெப்பம் வருமென்றால் இந்த கிச்சடிக்கு இந்த குச்சியிலிருந்து வெப்பம் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ பேரரசர் அக்பருக்கு புரிஞ்சிடுச்சு பீர்பால் என்ன நினைக்கிறாருன்னு, என்ன சொல்ல வர்றாருன்னு. அவர் கேட்டார், போ, அந்த மனிதரை இப்பவே என்னிடம் அழைத்து கொண்டு வா. அவருக்கு 100 இல்லை, 200 காசுகள் கொடுக்கப்படட்டும். அவரை பற்றி கோல் சொன்ன சிப்பாய்க்கு 10 சாட்டையடி கிடைக்கட்டும். குழந்தைகளா, பீர்பால் அந்த ஏழைக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு எதிர இப்படி ஏதாவது அநியாயம் நடந்ததுன்னா நீங்களும் புத்திசாலிதனமா ஏழைகளுக்கு உதவ வேண்டும்.